ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விஸ்கான்சின் ட்ரிப்பில் டே டூவோட வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட்டு, பீனட் பட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் பனானா எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு கம்ப்ளீட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரெட்டு, கொஞ்சம் ஒரு பாரு பனானா அந்த மாதிரி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வந்து இங்கே ஒன் நைட் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 10 o'clock வந்து நம்ம ரூமை வந்து வெக்கேட் பண்ணிடணும். ஸோ இப்போ குவிக்காக வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆனவனே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வால்பேப்பர் இருந்துச்சுங்க, கிரீஸோட வால்பேப்பர், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்த்தவொடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி ரெண்டு காட் வந்து இருந்துச்சு, குவீன் சைஸில் வந்து ரெண்டு காட் இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிளோ ரெண்டு சேர் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டரும் மைக்ரோவேவ் ஓவனும் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கொண்டு போன ஃபுட்டு அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொண்டு வந்திருந்த சப்பாத்தி, அப்புறம் வந்து ஒரு சில சாப்பாடு ஐட்டம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கிளாத்தெல்லாம் நம்ம காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு ஹேங்கர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம்க்கு வெளியிலே வந்து மிரர், ஹேர் ட்ரையரு, ஒரு சிங்க் இருந்துச்சு. ஸோ டாய்லெட்ரீஸ் வந்து ஆல்ரெடி எப்பயும் இருக்கிற மாதிரி ஷாம்பு, சோப்பு, அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் டவல்ஸ் வந்து எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டவல் இருந்துச்சு, பாத் டப்பு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. எங்களுக்கு மெயினாக இந்த வால்பேப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த ரூமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வச்சுருந்த இந்த பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லாக்கு. நம்ம வந்து அந்த இடத்துல காட்டினோன்னா, அந்த கோடை காட்டினோன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டோன்னா டோர் வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காரில் ஏற்றியாச்சு. இப்போது நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வாட்டர் பார்க் மட்டும்தான் போக போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சில ரைடு மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், அந்த ரைடெலாம் மட்டும் இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். இது வந்து பார்க்கிங் லாட் இப்போ பார்க் பண்ணியாச்சு. இந்த ரைடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய ரோலர் கோஸ்டர் இந்த மவுண்ட் ஒலிம்பஸில். இது பேர் வந்து ஹேட்ஸு. அந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்டில் போகுங்க. இந்த பார்க்கிங் உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து வெளியே வந்து 360 degrees சுற்றிட்டு திருப்பி வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டு வெளியே வந்து போயிட்டு போகும். கிட்டத்தட்ட 3 to 3.5 minutes வந்து இந்த ரைடு இருக்கும். பயங்கர வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ரைடுன்னு சொல்லலாம். எனக்கெல்லாம் வந்து செமையாக தலைவலியே வந்துருச்சு, அந்த அளவுக்கு ரைடு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ரைடு. ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே வந்து ரோலர் கோஸ்டர் வந்து வச்சுருந்தாங்க. பட் எங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உட்டில் இருக்கிறதுனால ட்ராக் வந்து ரொம்ப வந்து பாடி பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போயிருக்கேன். இப்போ டிஸ்னிலாம் போகும்போது கூட இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போயிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு எஃபெக்ட் தெரியல. பட் இந்த இடத்துல வந்து போனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்த மாதிரி தோணுச்சு. பட் தெரியல எதனாலன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் அப்படி இருக்குமானும் எனக்கு தெரியல. பட் நான் நினச்சது வந்து இந்த இடத்துல அந்த உட்டன் ட்ராக் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இதுதான் அந்த ஹேட்ஸோட என்ட்ரன்ஸு. எப்படி மேலே போது பாருங்கள், அந்த மாதிரி தான் மேலே போயிட்டு அப்படியே வந்து ஆன்டி கிராவிட்டியில் வந்து கீழே இறங்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம். வாட்டர் பார்க் வந்து போகிறதுனால நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு லாக்கரில் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, இங்கே வாட்டர் பார்க் பக்கத்துலேயே வந்து ஒரு லாக்கர் வந்து எடுத்து நம்மளோட மெயினாக நம்ம மொபைல் ஃபோனு, பர்ஸு, கீஸு அது எல்லாத்தையுமே வந்து அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம காரில் வைக்கிறதும் வந்து சேஃப் கிடையாது, அதே மாதிரி நம்ம ரூம்லேயும் வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கே வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது நடுவில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ லாக்கர் கிட்ட தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த
இந்த மாதிரி லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எது நியரஸ்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து சைஸ் படி வச்சுருக்காங்க. சின்ன சைஸ் வேணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு, பெரிய சைஸு, மீடியம் சைஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஸ்ட்ரைட்டு ஸ்டாண்டர்டாக வேணுமா ஜம்போ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட்னா $15, ஜம்போனா $30 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸு. அதே இது கொஞ்சம் இன்னும் டபுள் மடங்கு பெருசாக இருக்குது. அந்தளவு நம்ம திங்ஸ் வந்து லாக்கரில் வைக்கணுன்னா வந்து நம்ம ஜம்போ சைஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் பார்க்குக்கு வந்தாச்சு. இது வந்து கிட்ஸோட கிடி பூல் மாதிரி குட்டி, ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே ஒரு 1-3 feet தான் வந்து இந்த தண்ணிலாம் இருக்கும். ஸோ மிருத்துனுக்கும் ரேயானுக்கு, மிருத்துனுக்கு வந்து இது கொஞ்சம் குட்டி பூல் தான், பட் ரேயானுக்கு வந்து ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பூலில் வந்து விளையாடுறதுக்கு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து நிறைய அந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே உட்காந்துக்கலாம், போயிட்டு விளையாடிட்டு வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ரைடு பக்கத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கிற மாதிரியான சேர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஹஸ்பண்டு, மிருத்துவனு, ரேயானு எல்லோரும் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி ரைட்ஸ் மாதிரி, ஸ்ப்ளாஷு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படியே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கபானா. இது வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குது, ஒரு ஒரு சைஸுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ரேட் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் கபானா, நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து புக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்குன்னு ஒரு இது வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம், நம்ம மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே கிடி பூல்லேருந்து பக்கத்தில் இருக்க அப்படியே வந்து ஒவ்வொரு ரைடாக வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வேவ் பூலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து லாக்கரில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வைக்க போகிறோம். வேவ் பூல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கிரேட் வூல்ஃப் பார்க்கில் பார்த்தா மாதிரிலாம் இல்லைங்க, இங்கே வந்து இன்னுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வேவ்ஸு என்னமோ பெரிய சுனாமியில் மாட்டின மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறது கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குது, பட் அங்கே நேரில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வருது அதோடய வேவ்ஸு. ஸோ நல்லா வந்து ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப கிட்டலாம் போயிட்டோன்னா நம்மளுக்குமே வந்து மூச்சு திணற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் ரைட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தண்ணியில் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறையா சேர்ஸ் எல்லாமே வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கான்சின், இந்த மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா விஸ்கான்சின் டக்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா ஒவ்வொரு ரைடுமே வந்து நிறையா இருந்துச்சு. நம்ம வேணும்னா கூட அங்கெல்லாம் கூட நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு போய்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 day நம்ம போட்டிருந்தோன்னா நம்ம வேணும்னா அதெல்லாம் கூட நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்லைடு மாதிரி தான், ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமான ஸ்லைடு. அதுக்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரியான ரிங்கு எல்லாம், அந்த ஃப்ளோட் ஆகிற மாதிரியான ரிங் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பெரிய ஸ்லைடு கூட இருந்துச்சு. இது வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் போகும்போது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து நாங்கள் லாக்கரில் வந்து வைக்க போகிறோம் இப்போ ஃபோனை. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபோனை வந்து எடுத்தோம். ஸோ லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம எடுத்திருந்தோம். இங்கே வந்து நிறையா கிஃப்ட் ஷாப்பு, அப்புறம் வந்து நிறைய வந்து சாப்பாட்டுக்குன்னு நிறையமே வந்து வச்சுருந்தாங்க. ஃபுட்டுக்கு வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ எங்கே போனாலுமே வந்து ஃபுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என்ன வேணாலுமே வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்பயும் போல் இங்கே வந்து ஒரு மேக்னெட்டும் வாங்கிட்டேன் சவுரின்னு. அதுக்கப்புறம் இங்கே லாக்கர் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டல் லாக்கரில் வந்து நம்மளோட ஃபோனு, பர்ஸு எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து க்யூவில் நின்னோன்னா நம்ம பயப்பட தேவையில்ல, நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க தேவையில்ல. ஸோ லாக்கர் எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்.
ஸோ நாங்கள் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாடிட்டு வந்தாச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி நாளே வந்து பார்த்து வச்சுட்டோம். இது வந்து செமையாக இருந்துச்சு, 90 degrees வந்து போயிட்டு வந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து வீடியோவுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருந்து அழகாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 3 minutes வந்து இந்த ரைடு இருந்துச்சு. ஸோ நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் அந்த ரைடுமே. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? கோ கார்ட் எப்படி இருந்தது? அண்ணா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு கோ கார்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது சண்டே அண்ட் மண்டே ஸ்டே பண்ணுற மாதிரி. சண்டே வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மண்டே செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறைய ஃபுட் ஷாப் இருக்குது. நாங்கள் வந்து லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூவில் அப்படி இப்படி நின்று இருந்ததுனால சுத்தமாக வந்து லன்ச்சு சாப்பிட்ல. அதனால் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டு இந்த ஃபனல் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டோம். லன்ச் வெளியே போயிட்டு அப்படியே சாப்பிட்லான்னு நினச்சிட்ருந்தோம், பட் அப்படியே டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஈவினிங்காக வந்து இந்த மாதிரி ஃபனல் கேக் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் ஷி? எப்படி இருக்கு இது? என்ன எப்படி இருக்கு இந்த பில்டிங்க சொல்லு. அப்சைட் டவுனா இருக்கா? டெல்லில எல்லாம் என்ன இருக்கு? ஃபுல்லா என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸா இருக்கா? சரி உள்ள போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கு. ஓகே, இந்த அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மவுண்ட் ஒலிம்பஸ்லேருந்து அப்படியே வெளியே வரும்போது அப்படியே இருந்துச்சுங்க. இது இது வந்து $5 தான் இதோட என்ட்ரன்ஸு. இது வந்து டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கு எல்லாமே வந்து இந்த பில்டிங் அப்சைட் டவுனாக இருக்க மாதிரி தான். இது வந்து வெளியில் ஃபுல்லாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஸ்டாச்சு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் தான் இருந்துச்சு. நிஜமான டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பம்பிள் பீ, ஆப்டிமஸ் ப்ரைமு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிருத்துன் வந்து சின்ன வயசுலலாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட க்ரேஸ் வந்து அவனுக்கு போயிடுச்சு. அதனால் அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமாலாம் ஆர்வமாலாம் இல்லை, பட் உள்ளே போயிட்டு என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்தான். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஆமாம், 4-5 years நல்லா இந்த பம்பிள் பீயே தான் விளையாடிட்டு இருப்பான். வாடையா அஷ்வின், நில்லு. யார் இவங்களாம்? யார் இவங்களாம்? அரையா நீங்க பாத்துருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சீலிங்கில் வந்து ஃப்ளோர் இருக்கா மாதிரி, அப்புறம் வந்து லேம்பெல்லாம் தலைக்கியில் இருக்கா மாதிரி அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சோஃபா, ஃபர்னிச்சர் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கியில் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது எப்படின்னா ஒயிட் ஹவுஸ் வந்து இங்கே விழுந்து அப்படியே தலைக்கியில் நிற்கிது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படியே வந்து கொஞ்சம் நம்ம ஊர்லலாம் அந்த ஹாண்டட் ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து போச்சு. அப்படியே கொஞ்சம் இருட்டாக கொஞ்சம் பாழடைஞ்சிருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி டேமேஜான வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் தான். ஸோ நிறைய சீக்ரெட் இருக்கிற மாதிரிலாம் வந்து உள்ள டேனல் மாதிரிலாம் வந்து போச்சு. ஸோ லைட்டு எதுவுமே வந்து இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ஒன் டைம் வந்து உள்ளே சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க. எனக்கு எங்களுக்கு வந்து அதில் சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நம்ம எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் போல இருக்குது, பட் அதுக்கு வந்து $50 கிட்ட சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓ, சாஃப்ட் காப்பி பட் ப்ளஸ் ஹார்ட் காப்பி எல்லாமே வந்து சேர்த்து $50 கிட்ட சார்ஜ் ஆச்சு. பட் நாங்கள் வந்து வாங்கலை, ஏன்னா இதுக்கு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா $5 தான். அதுவும் இல்லாமல் அது அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் வாங்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இந்த பில்டிங்குள்ளே வந்து ஃபுல்லாக அதுவே வந்து வழி மாதிரி போகும். ஸோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான்.
ஆடுமா? ஸோ ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து இடிஞ்சு விழுந்த மாதிரி, உடஞ்சி போயிருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியே வந்து எக்ஸிட் வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து அங்கங்கே மம்மிஸு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன் டைம் சும்மா போயிட்டு அப்படியே வெளியே வரலாம், அந்த ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ பயமுறுத்துற மாதிரி கூட எதுவும் இல்லை, பட் ஓகேவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் ஃபில் பண்ண தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க்லலாம் இருக்கிற மாதிரிலாம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே நம்மளே போயிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த மாதிரி பெட்ரோல் வந்து தேவை, அப்படி ரெகுலராக இல்லை வந்து ப்ரீமியமாக அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்மளே எடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு அதே அளவு ஒரு 3 hours டிரைவ் தான் நம்ம திருப்பி வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி ஒரு பாதி வழியிலே பார்த்தீங்கன்னா செம மழை அடி அடின்னு அடிச்சிச்சு. என்னன்னே தெரியல, எப்போ ட்ரிப்பு கிளம்பினாலுமே வந்து ரிட்டர்ன் வரும்போது செமையாக மழை பெய்யுது. நாங்கள் வாஷிங்டன் போகும்போதுமே அப்படி தான் ஆச்சு. சிகாகோ ரிட்டர்ன் வரும்போது கிட்ட வரும்போதெல்லாம் செம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவாது பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமாதிரி இருக்குது. பட் நாங்கள் அப்போ வரும்போது ஃபுல்லாக வந்து டார்க்காக இருந்தது, ஃபுல்லாகவே வந்து ஹைவேஸ் வேறு, அதனால் ரொம்பவே வந்து பயமாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் இன்டராப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை, டேக் கேர், தேங்க்யூ.